பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கியோ ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் அக்டோபர் மாதம் தேதி 9, புனித ஜான் லியோனார்டி, சபை நிறுவனர். புனித ஜான் லியோனார்டி 1541 டஸ்கனி இத்தாலியில பிறந்திருக்காங்க. இவர் மருந்தகங்களுக்கு பாதுகாவலா இருக்காங்களாம். இவருடைய நினைவு நாள் அக்டோபர் தேதி 9. புனித ஜான் லியோனார்டி மருந்து தயாரித்து விற்கும் கலையை கற்றிருந்தாங்களாம். ஆனால் அப்பணியை செய்ய அவர் விருப்பமில்லாமல் இருந்திருக்காங்க. இவரின் மனம் குருவாக வேண்டுமென்று ஆசை கொண்டு இருந்துச்சாம். எனவே அந்த பணியை விட்டுட்டு 1572 குரு ஆயிருக்காங்க. பிறகு மறைப்பணியை ஆட்டிட்டு வந்திருக்காங்க. முக்கியமாக இவர் தானாகவே முன்வந்து சிறுவர்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். புனிதர் ஜான் லியோனார்டி 1574 இறை எண்ணெயின் பெயரால் துறவர சபை ஒன்றை நிறுவியிருக்காங்க. இதனால் பல இன்னல்களை மேற்கொண்டாங்களாம். இடையூறுகளால் மிகவும் பாதிக்கப்பட்டாங்களாம். இருந்தாலும் திருமறையை பரப்புவதற்கென்று மீண்டும் மறைப்பணியாளர்களின் குழு ஒன்றை ஏற்படுத்தியிருக்காங்க. ரோம் நகரில் உள்ள திருமுறை பரப்புதலின் பேராலயம் என்ற நிறுவனத்திற்கும் அடித்தளம் போட்டிருக்காங்க. திருத்தந்தையர்கள் பலரின் முயற்சியால் இச்சபைகள் அனைத்தும் இன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறதாம். திருச்சபையில் உள்ள பல சபைகள் மீண்டும் தங்களின் ஒழுங்குமுறைப்படி செயல்பட இவர் பரிவன்புடனும் முன்மாதிரியுடனும் செயல்பட்டிருக்காங்க. இவை அனைத்தையும் நிறைவேற்றி வெற்றி பெற பல துன்பங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு எளிமையாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்காங்க. 1614 திருத்தந்தை 5 பவுல் இச்சபைகள் முழுமையாக செயல்பட அதிகாரம் வழங்கியிருக்காங்க. பின்னர் அக்டோபர் மாதம் 9 தேதி 1609 ரோமில் இறைவனடி சேர்ந்திருக்காங்க. இவருக்கு முத்தி பேறு பட்டம் 1861 திருத்தந்தை 9 பயஸ் கொடுத்திருக்காங்க. புனிதர் பட்டம் 1938 திருத்தந்தை 11 பயஸ் கொடுத்திருக்காங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, புனிதர்கள் வரலாற்றில் இன்றைய தினம் புனித ஜான் லியோனார்டியின் வரலாற்றை நாம் பார்த்தோம். மருந்து தயாரிக்கும் தொழிலை கற்றிருந்தாலும் கடைசியில் அதிலேயே ஆர்வம் இல்லாமல் அவர் இறை பணி செய்ய ஆரம்பித்திருக்காங்க. தான் செய்த பணியை நேர்த்தியாய் செய்து மக்களை நல்வழிப்படுத்தியிருக்காங்க. கடைசியில் இறைவனடி சேர்ந்திருக்காங்க. பிரியமானவர்களே, நாமும் இப்படிப்பட்ட புனிதர்களை பார்க்கும்போது நாமும் இறைவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும். நம்மளால் முடிந்த அளவுக்கு ஆண்டவருடைய செயல்பாடுகளின் படி செய்ய முன்வருவோம். இறைவனிடம் அன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜெயசுபாலன்.